ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் சாலட் டக்குன்னு செய்கிற மாதிரியும் அதே போல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஐட்டம் இது. ஆனால் ரொம்பவும் ஸ்பெஷல் இது. சாலட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, அதுவும் முட்டைகோஸ் சாலட்னா அது ரொம்பவும் ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து கோஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வேக வைக்காமல் சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஜீரண சக்தியை மேம்படுத்தும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நமக்கு இந்த கோஸ் வந்து. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து பீஸா அது மாதிரி எதுலையாவது சாரி இந்த இதெல்லாம் பிரெட்குள்ளெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்ல, அது மாதிரியெல்லாம் சாப்பிடுவோமே தவிர, காசு கொடுத்து அந்த கோசை வெறும் முட்டைகோசை சாப்பிடுவோமே தவிர, வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவும் கம்மி. அதனால இது மாதிரி சாலட்ஸ் நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ நாம வந்து ஒரு ரசம் சாதம் ஒரு பொரியல் இல்லை சாம்பார் பொரியல் அப்படின்னு தான் சாப்பிடுவோம். இது வந்து இது செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரி கோஸு கேரட்டு இது இன்னைக்கு வந்து நான் இது ரெண்டு மட்டும்தான் வச்சிருக்கேன். இப்போ நம்ம இஷ்டம் போல இதோட நம்ம என்ன வேணாலும் இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ வந்து மாய் இஞ்சி கொஞ்சம் போடலாம், அப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக போடலாம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு கொடமிளகா இது மாதிரி மாற்றி மாற்றி இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம எதை வேணாலும் செய்யலாம். பாசிப்பயிறு முளைக்கட்டி இருந்தது கூட நம்ம போட்டு இதோட மிக்ஸ் பண்ணலாம், எலுமிச்சப்பழம் பிழிலாம் ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ நாம வந்து இந்த கம்பைன் பண்ணி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்யும் போது நம்ம ஜவ்வரிசி உப்புமா அப்புறம் வந்து சேமியா உப்புமா அதோட சாப்பிட்றது கூட ரொம்பவும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தியோடையும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ சப்பாத்தி செய்யும்போது நம்ம இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லைனாலும் ஒரு வெங்காயத்தை அரிஞ்சி ஒரு பச்சை மிளகாய் துண்டு போட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்பாத்தியோட அதுவும் கொஞ்சம் சாப்பிட முடியும், உடம்புக்கும் நல்லதும் கூட. அது இப்போ வந்து பூனா அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா நிறையா, ஏன்னா அங்கதான் உற்பத்தி பண்றாங்கிறதுக்கோசம் இந்த அழகா குட்டி குட்டி வெங்காயம் இருக்கும், பெருசுல சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்துல போலயே சின்ன சின்ன வெங்காயம் அங்க வந்து உற்பத்தி நிறையா, அங்க தயாரிக்கிற அந்த பூமியில நிறைய விளையறதால எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் அவங்க அதை வந்து இந்த பீட்ரூட் ஜூஸும் லெமன் ஜூஸும் கலந்து உப்பு போட்டு அதுல வந்து இந்த வெங்காயத்தை ஊற வச்சு கொடுக்குறாங்க. அந்த கலரும் அதை சாப்பிட்றதுக்கு அது வந்து இந்த சப்பாத்தி ரோட்டி சைட்டஸுக்கு தான் கொடுக்குறாங்க. அதை பார்த்து பார்த்து நாங்கள் அது அந்த டிஷ்ஷுக்கு எந்த டிஷ்ஷு கொடுக்குறாங்களோ அந்த டிஷ்ஷுக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி நாங்கள் அதான் பண்ணுவோம், ஆர்டர் பண்ணுவோம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அது மாதிரி ரா வெஜிடபிள்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, பொரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இது மாதிரி சாலட்ஸ் இது மாதிரி பச்சை காய்கறிகளோட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டெய்லி கொஞ்சம் ஏதாவது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு வந்து நம் பச்சை மிளகாய் நம்ம வீட்டில் விழுது ரெடியாக இருந்தால் விழுது போட்டுக்கலாம், இல்லைன்னா இது ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸு இது வந்து நான் ஒரு மிளகாய் அளவுக்கு போட்டுடுறேன் இதில். இப்ப வந்து தேவையான அளவு உப்பு, உப்பு எப்பவுமே கொஞ்சமாவே சேர்த்து பழக்கிக்கோங்க, உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்ப இதுக்கு வந்து லெமன் ஜூஸ், இந்த இதுல வர்ற இந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, இப்ப இந்த காயில பிழிஞ்ச அப்புறம் இந்த காயெல்லாம் செலவாயிடும், காயெல்லாம் செலவாயி கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நிற்கும். இந்த லெமன் ஜூஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம இதுல வந்து இந்த முறுக்கு கை முறுக்கு தட்டுவடை அது மாதிரி எதையாவது ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அது ஊறி ஊறாம இருக்கணும், அவ்வளோ ஒரு எம்மியான டேஸ்டா இருக்கும். அதுக்கோசமே இப்ப வந்து கொஞ்ச நாள் போக போக நம்ம டெய்லி சாலட் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துடும். அது சாப்பிட்றதுக்கோசமே இந்த காய்கறியிலேருந்து வர்ற ஜூஸ் வந்து அவ்வளோ எம்மியா இருக்கும். இப்போ இது மாதிரி செய்யும்போது ஜவ்வரிசி உப்புமாவுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்கள் காலையில் ஜவ்வரிசி உப்புமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா, ரவா உப்புமா செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ இது மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சிட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ ஒன்றும் இல்லை, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், போர் அடிக்குது, கூட ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது இது மாதிரி வெஜிடபிள்ஸ் நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ஆரோக்கியம். எதுவும் வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் ஒன்றும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு தரம் மிக்ஸ் பண்ணிவிட்டால்
போதுமானதா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மற்றவங்க பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். பாருங்க அருமையான சேலைடு ஒரு 5 நிமிஷத்துல ரெடி. இதை இன்னொரு 2 தரம் கலந்து விட்டுட்டு ஊறினப்புறம் நம்ம சாப்பிடலாம். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.